ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி ஜான் ஃபாக்ஸ். இவர் பிறந்தது 1516, மறைந்தது 18/4/1587. நாடு இங்கிலாந்து. இங்கிலாந்தில் சீர்திருத்தம் ஏற்பட்ட காலம். ஒவ்வொரு திருச்சபைகளும் புதுப்பொலிவுடன் செயல்பட ஆரம்பித்தன. வேதாகமம் பார்த்திராத மக்கள் புதிய வேதாகமத்தை தங்கள் கைகளில் பெற்றுக் கொண்டனர். எராஸ்மஸ் என்பவர் கிரேக்க மொழியில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். இதனால் வேத புத்தகத்தின் சத்தியங்களை அறிந்து கொண்ட மக்கள் தவறான கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் எதிர்த்து நின்றனர். சபை சீர்படுத்த தொடங்கியது. மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க கோட்பாடுகளுக்கு எதிராக 95 சட்டதிட்டங்களை விட்டன்பர்க் தேவாலயத்தில் அறைந்து வைத்தார். அக்காலகட்டத்தில் வாழ்ந்தவரே ஜான் ஃபாக்ஸ். 1534 ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இறைப்பட்டம் பெற்ற இவர் சீர்திருத்த சிந்தனைகளை உடையவராக காணப்பட்டார். இவர் லேட்டிமர் மற்றும் வில்லியம் டிண்டேல் என்பவர்களை சந்தித்து அவர்களின் தரிசனங்களோடு தன்னையும் சேர்த்துக் கொண்டார். லண்டனில் சிறந்த போதனையான ஆசிரியராக விளங்கிய இவர் துண்டு பிரதிகள் மூலம் தனது கருத்துக்களை மக்கள் உணர செய்தார். இயேசு கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவும் என்ற தலைப்பில் நன்மை தீமை என்ற கருத்தில் உண்மை பொய் என்ற சிந்தனையில் பல கட்டுரைகளை எழுதி மக்கள் கைகளில் கொடுத்தார். இதனால் மக்கள் உண்மையை அறிந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். அப்போதைய அரசுக்கு எதிராக இவர் செயல்பட்டார் என்ற குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பல சீர்திருத்தவாதிகளின் மரணம் இவருக்குள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் வாழ்வை குறித்ததான மிக சிறந்த நூலை எழுதினார் ஃபாக்ஸ், புக் ஆஃப் மார்டயர்ஸ் என்பதே அச்சிறந்த நூல். இதில் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை பணயம் செய்த உத்தம மனிதர்களின் உண்மை வரலாறுகள் இடம்பெற்றுள்ளன. வாசிப்போரை கிறிஸ்துவுக்குள் ஈர்க்கும் சிறந்த கருவூலத்தை உலகிற்கு தந்தவர் இவர். அன்பரே, உமது பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படி செயல்படுவீரா? ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளளவும் உமது சத்தியத்தை விட்டு விலகாமல் அதில் நிலைத்திருப்பேன். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.